சர்க்கஸ் எனப்படும் பரபரப்பான வட்டரங்கு காட்சியில் பலவிதமான காட்சிப்படுத்தல்கள் இடம்பெறும் விலங்குகளின் சாகச நிகழ்வுகள் முதல் மனிதர்கள் அங்குமிங்கும் தாவும் சாகச நிகழ்ச்சிகள் வரை பல காட்சிகள் அங்கு இடம்பெறும் இதற்குள் ஓமாளிகள் நடத்தும் வேடிக்கை வினோதங்கள் வேறு அரங்கத்தில் இருப்பவர்களை வயிறு குலுங்க இப்போது இலங்கையின் தமிழ் அரசியல் பரப்பிலும் ஒரு வட்டரங்கு காட்சி சமுதித்த சமரவிக்கிரம என்ற சிங்கள ஊடகரின் புண்ணியத்தில் சுமந்திரனை மையப்படுத்தி இடம்பெறுகின்றது சமுதித்த சமரவிக்கிரம என்ற இந்த ஊடகருக்கு சுமந்திரன் வழங்கிய செவியில் கூறிய விடயங்கள் இப்போது தமிழரசியல் பரப்பின் முக்கிய பேசுபொருளாக மாறிவிட்டது இந்த பேசுபொருள் தீவிரம் பெற்றதால் இப்போது இந்த விடயத்தில் எதிர்வினையாற்றியுள்ள ஆற்றியுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைமைத்துவத்திலுள்ள இரா சம்பந்தன் மற்றும் மாவை சேனாதிராஜா போன்றவர்கள் சுமந்திரனின் கருத்து கூட்டமைப்பின் கருத்து அல்ல என்ற ஒரு பம்மும் நகர்வை வெளிப்படுத்துகின்றனர் சுமந்திரனை பொறுத்தவரை இரா சம்பந்தனின் பெயரை சொல்லி சொல்லியே பரமசிவன் கழுத்து பாம்பாக மாறி தமிழ் மக்களின் போராட்ட வரலாற்றில் கூட கருடா சௌக்கியமா என்ற வினாவை எழுப்பும் நிலைமைக்கு வந்துவிட்டார் மறுபுறத்தை கொரோனா வைரஸ் தாக்கத்தால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை எரிப்பதற்கு எதிராகவும் அவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதற்குரிய அடிப்படை உரிமை வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிடக் கோரியும் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முஸ்லீம்களின் மனு மீதான அனுசரணையாளரும் சுமந்திரந்தான் முஸ்லீம் சமூகத்துக்கு எதிரான இந்த அநீதியை பொறுத்துக்கொள்ள முடியாத நிலையில் யங் ஏஷியா ஊடக நிறுவனத்தைச் சேர்ந்த ஹிஸ்மி அகமட் என்பவர் தாக்கல் செய்த இந்த அடிப்படை உரிமை மனு மீதான வழக்கில் எந்தவித ஊதியத்தையும் பெறாமல் இலவசமாக வாதாடுவதற்கு சட்டத்தரணி சுமந்திரன் தயாராகிவிட்டார் இது ஒரு நல்ல விடயமாகவும் முஸ்லீம் சமூகத்துக்குச் செய்யக்கூடிய மிகப்பெரிய பெருமதி மிகுந்த உதவியாகவும் இது இருக்கக்கூடும் ஆனால் மறுபுறத்தே அதே முகம் தமிழர்களின் வரலாற்றின் பெருமதியை புரியாமல் இகழ்ச்சி செய்வதுதான் முரண் நகையாக தெரிகின்றது இவ்வாறாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த இகழ்ச்சி தாயகம் புலம்பெயர் அரசியல் சமூக தலங்களை சூடேற்றி புதிய பேசுபொருளை உருவாக்கிவிட்டது ஆனால் இந்த பேசுபொருளின் தீவிரத்தின் பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான பாதிப்பு என்னவோ தமிழர்களின் தேசிய அரசியல் பரப்புக்குத்தான் என்பது வெளிச்சமானது ஸ்ரீலங்காவில் டெர்மினேட்டர் கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்ஷக்களின் அரசாங்கம் இந்த கொரோனா நெருக்கடிக்கு மத்தியிலும் சிங்கள பௌத்த தேசியவாதத்தை முன்னிறுத்தக்கூடிய இராணுவக் காய்களைத் தொடர்ந்து பொறுக்கி எடுத்து குடிசார் நிர்வாகத்துக்குள் கச்சிதமாக புகுத்தி வருகின்றது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளராக இராணுவ சுகாதாரப் பணியகத்தின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சஞ்சீவ முனசிங்கவும் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றுவிட்டார் ஏற்கனவே அந்த இடத்திலிருந்த குடிசார் முகமான பத்மராணி ஜெயவர்தனா வெளியே கடாசப்பட்டு அதில் ജെനരൽ സഞ്ജീവ ഇപ്പോൾ കുടിമുണ്ട് വിട്ടു ഇതേപോലെ തമിഴ്ന പൂർവീക എല്ലെ നിലപ്പരപ്പിതമാവും നുപോലും കബലീകരം ചെയ്യക്കൂടി ശ്രീലങ്കൻ മഹാബലി മറ്റു നീർപ്പാസന അമചക്കുറിയും ഓയ്യപെട്ട ഇന്നൊരു മേജർ ജെനരൽ നിയമിക്കപ്പെട്ടുവിട്ട കോട്ടാപായ രാജപക്സ തനത് അധികാര വലിയ പടയ മുഖങ്ങളെ നിയമിപ്പതാർന്ന് അനുല മനുപ്പുകൾ தமது கவலைக்குரிய கரிசனைகளை வெளிப்படுத்தினாலும் உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பே என்ற வகையில் கோட்டாபாயவன் வியூகம் தொடர்ந்தும் விரிவாக்கம் செய்யப்படுகின்றது இதற்கு அப்பால் கொரோனா நெருக்கடி நாட்டில் இருந்தாலும் ஆகிய புலம்பெயர் தமிழ் குழுக்கள் இலங்கைக்குள் நுழைய முடியாதனவும் அதனை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விமான நிலையத்தில் விட்டதாகவும் ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா கூறுகின்றார் ஆக மொத்தம் மழைக்கால இருட்டானாலும் கொப்புளக்க பாய தயாராக இல்லாத வகையில் ஸ்ரீலங்காவின் வியூகம் இருக்கின்றது ஆனால் இவ்வாறான வியூகங்களிலிருந்தெல்லாம் தமிழர் தாயகத்தை சமயோசிதமாக காக்க வேண்டிய ஒரு அணுகுமுறையை வடிவமைக்க வேண்டிய தமிழ்த் தேசிய அரசியல் எதிர்மறை தடத்தில் செல்வதாகவே தெரிகின்றது அதில் இப்போது சுமந்திரனின் கருத்து மீதான எதிர்வினையும் வந்துவிட்டது தமிழர் தாயகம் பௌதிக ரீதியில் தனியான ஒரு நாடாக இல்லாவிட்டாலும் அதன் மக்கள் கூட்டம் தம்மையொரு தேசமாக அதாவது நேஷனாக நிலைநிறுத்தியமை யதார்த்தம் ஆனால் இப்போது அந்தப் பிடிமானத்தையும் வேகமாக மல்லினப்படுத்தும் கைங்கரியங்கள் இடம்பெற்று வருகின்றன தமிழ்த் தேசியத்துக்கு மாற்றான சிந்தனை போக்கு என்ற அடையாளத்தின் பெயரில் தமிழ்த் தேசியம் தொடர்ந்து மிகழப்படுகின்றது இந்த வகையில் தம்மை தாராளவாதிகளாக காட்டிக்கொள்ளும் முகங்களின் கருத்துக்கள் வந்து விழுகின்றன தமிழ்த் தேசியத்தை சிதைக்கும் தமிழரசியல் முகங்கள் தம்மை தாராளவாத தேசியவாதிகளாக காட்டினால் அது உண்மையில் கண்ணை விற்று சித்திரம் வாங்கும் நிலைக்குத்தான் ஒப்பானது மறுபுறத்தே இவ்வாறான முகங்களை அம்பலப்படுத்துவதாகவும் அந்த முகங்களை வறுத்தெடுப்பதாகவும் கூறிக்கொள்ளும் முகங்கள் அமைக்கும் வியூகங்களும் தமிழ் மக்களுக்கு உரியதா என்பதில் முக்கியமான ஒரு ஐயம் உள்ளது எதிர்வெரும் தேர்தலில் தமிழ் தேசியத்தின் பெயரால் கூட்டமைப்பை விட அதிக வாக்கு அறுவடையை செய்துவிட வேண்டும் என்பதில்தான் இந்த தரப்பின் தூண்டில் மிதவையும் மிதக்கின்றது மொத்தம் ஈயத்தை பார்த்து பித்தளை இழுத்த கதையாகவே தமிழரசியல்வாதிகளின் சமகால பிரதிவாதங்கள் மாறிக்கொள்கின்றன இந்த பிரதிவாதங்களின் முடிவில் எதனைக் காணக்கூடும் என்று ஒரு கேள்வி எழும்பினால் கல்வி பொருளாதாரம் சமூகம் அபிவிருத்தி எதுவுமற்ற ஒரு மக்கள் கூட்டமாக தமிழ் மக்களை எதிர்காலத்தில் காணக்கூடுமோ என்ற அச்ச நிலைமைதான் எஞ்சியிருக்கவும் கூடும்